அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, கடைசியாக வந்து இங்கே கல்வெளாங் கோயிலுக்கிட்ட தான் நிற்கிறேன். இதுக்கு வந்து அன்பளிப்பு தேவை என்று கேட்டிருந்தாங்க இந்த நிலம்ன்றதுக்கு. அப்போ உடனடியாக வீடியோ பார்த்துட்டு உதவி செய்தவன் முதலாவதாக வசந்தி அக்கா ஜெர்மனியிலிருந்து 100,000 ரூபாய் அனுப்பியிருந்தவா. ரெண்டாவதை வந்து சோர்வன் அண்ணா 25,000 ரூபாய் அனுப்பியிருந்தவர். மூன்றாவதை வந்து விஜய் அக்கா நரேனா 3,25,000 ரூபாய் இந்த கோயிலுக்காண்டி, ஏன்னா 450,000 ரூபாய் தேவைப்பட்டது கோயில் நிதிக்காண்டி. அப்போ அந்த காசு ஃபுல்லாக வந்து இன்றைக்கு வந்து கிராம சேவர்கிட்ட கையளிக்கிறதான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, பவானி அக்கா யூகேலேருந்து உதவி செய்தவா, அவள் வந்து உலருணவு வந்து வழங்க சொன்னவா, ஆனால் 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் கொடுக்க வேண்டியதை அப்படியே மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு சாரி. என்னென்னா அந்த அக்காவும் ஞாபகப்படுத்தலை, நான் சொன்ன அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கொண்டு, என்னென்னா கொஞ்சம் ஓடி திரியிற பிஸின்றதில் மறந்துடுவோம் சில வேலை, அப்படி சொல்லக்கூடாது நினைப்பீங்க நோட் பண்ணி வைக்க சொல்லி, ஆனால் அது மிஸ் ஆகிட்டு விடுங்க. வேன் இப்போ பவானி அக்கா ஜூகேலேருந்து அவாக்கு அந்த பில்லும் வச்சுக்கேன் இப்போ கேட்கவா. இன்றைக்கு 3,000 ரூபா பெறுமதியான 10 பார்சல் வந்து இன்றைக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்ய போகிறோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, 5 கிலோ அரிசி இருக்குது 1,200 ரூபா, மற்றது 2 கிலோ மா, 2 கிலோ சீனி, மற்றது 2 கிலோ மைசூர் பிறப்பு, மொத்தம் வந்து 3,000 ரூபா, 30,000 ரூபாய்க்கு இந்த டொனேஷன் செய்யப்படுது. அதோட இன்றைக்கு கிராம சேவர் எல்லாம் வந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த மாலை நேர வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கு, அதுக்கு தேவையான நிதியுதவியை வந்து விஜய் அக்கா நிறைய ஆஸ்திரேலியாவிலேருந்து உதவி செய்யணும். அதுவும் வந்து இன்றைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டமாக தான் செய்ய போகிறோம். முதல் வந்து 1,00,000 ரூபா கொடுக்க போகிறோம். அந்த கட்டணம் கட்டி முடிஞ்சோடனே மிச்ச காசை கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இப்போ எங்களுக்கு பக்கத்தில் வந்து மேசன் அண்ணே வந்திருக்கிறார், இன்றைக்கு சம்பளம் தர சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்ன இந்த இரவில் வந்து நிற்கிறீங்க சம்பளத்துக்கு? சரியா தரலாம். அன்றைக்கு உங்களுக்கு 20,000 ரூபா தந்தது, இப்போ இன்றைக்கு எவ்வளோ தந்தது? 15,000 ரூபா தந்தது, மொத்தம் வந்து 35,000 ரூபா தந்தாச்சு. மிச்சம் வந்து இன்றைக்கு பேசுக்க இல்லை, என்னடா ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பேங்கில் எடுக்கல. அது இன்றைக்கு என்ன 4.5 லட்சமும் 1 லட்சம் 5.5 லட்சம் கொடுத்துனாங்க. இங்கே நாளைக்கு பின்ன இருந்தார் நான் பறாளை கோயில் வழியில் போகிறேன். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம், கொஞ்சம் தலைவலி ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னா இன்றைக்கு வந்து இது பரதன்னா கட்டி கொடுக்குற வேலை செய்து கொண்டிருக்கிற முன் பள்ளி ஆஸ்திரேலியாவிலேருந்து செய்கிற. இப்போ சரியாக 2 மணி இப்போ தான் வேறு டைம் கிடைச்சது, வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, குழாய்க்கு நல்ல நாதன் அண்ணா ஜூகேல ஹரவுலேருந்து அடித்து கொடுத்தது, அதுவும் வந்து பார்க்க போகிறோம். அதை மட்டும் இல்லை, இன்னொரு குழாக்கிணறும் ராஜகுலேஸ்வரர் அண்ணா ஜெர்மனியிலேருந்து கட்டி கொடுத்த, அதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஜெர்மனிலேருந்து அண்ணா அடித்து கொடுத்த குழாக்கிணறு அவங்க வீட்டை வந்துருக்குறோம். விராந்த பிள்ளைன்ற அப்பா சிரிக்கிறார், அவள் அம்மா சரி அவன் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. தொட்டி வடிவாக கட்டி கொடுத்துட்டோம். ஒரு பேக் சீமெந்த் இருக்காம அப்போ உங்களுக்கு மோட்டர் பூட்டி தந்தா சரி. மணல் இறக்கி கல் எல்லாம் இறக்கி கட்டி கொண்டிருக்கீங்கன்னா நாங்கள் இதில் 20 இருக்கு, சரி நாளை தரேன். யோசிக்கிறீங்க கணக்கு எண்ணி பாருங்க. அப்புறம் 4 பங்கால வேலையெல்லாம் முடிஞ்சுது, அந்த வீட்டா நொண்ட ஓகே ஆகுமே அந்த வீடான் சரி. ம் சரி, தான் 20 கிடக்கு, சரி நாளை தரேன். நாளை வருவேன், இன்றைக்கு எட்டி போட்டு போவீங்களாக்குமே? வணக்கம். மேலே
தனது அகரம் சூட்டிய நிறுவனம் இன்று 10 பேருக்கு 3000 ரூபாய் வருமதியான உணவுப் பொதியை கொடுக்க வருகை தந்திருக்கின்றார்கள். அதனை வழங்கி உதவுவது பவானி அக்கா குடும்பம். அந்த உணவுப் பொதியை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியும் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த தொடர்ந்து யூடியூப் அகரம் நிறுவனத்தினூடாக இந்த சேவையை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு அதை விட மிகவும் சந்தோஷமான விஷயம் அதே போல் சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால் இன்று இந்த ஏற்கனவே நாங்கள் அகரம் யூடியூப் நிறுவனத்திடம் கோரியிருந்ததற்கு அமைவாக இந்த கோயில் காணி கொள்ளனவுக்காக நிதியை பெற்று வந்திருக்கிறார்கள். அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கு விஜயநாரயன் அண்ணா 3,25,000 ஆஸ்திரேலியாவிலிருந்து வழங்கியிருக்கிறார். அதே போல் சுவரூபன் அண்ணா 25,000 ரூபாய் யூகேலேருந்து வழங்கியிருக்கிறார். வசந்தி அக்கா ஏமனில் இருந்து 1,00,000 ரூபா வழங்கியிருக்கிறார். உண்மையிலே மொத்தமாக 4,50,000 ரூபா அந்த காணிக்காகவும் கோயிலுக்காகவும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. இன்று ஆன்மீக பசியையும் அது வயிற்று பசியையும் போக்குவதற்கு அகரம் ஜூட்டி நிறுவனம் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அகரம் ஜூட்டி நிறுவனத்தின் சேவை தொடர வேண்டும். அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த சேவையை செய்ய வேண்டும். அதற்கு மேலதிகமாக கல்வி பசியை போக்குவதற்காகவும் விஜயநாதன் அண்ணா உதவ முன்வந்திருக்கின்றார். அதுக்கு முதல் கட்டமாக 1,00,000 ரூபா வழங்கி உதவி இருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் அந்த திட்டத்துக்கு உதவி வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார். மற்றது அந்த அவர் கேட்டவர் இவ்வளோ மாலை நேர வகுப்புக்கு எவ்வளோ காசு தேவைன்ற மாதிரி கேட்டுவேன் டீச்சர்ஸ் மாதிரி. ஓ அதான் அப்போ கல்வி பசியை போக்குவதற்கு உண்மையிலே அந்த விஜயனே நிறைய அண்ணா இந்த அந்த கோரிக்கையை நாங்கள் அவரிடம் தெரியப்படுத்துவோம். தொடர்ந்தும் அவர் கல்விக்கு உதவ வேண்டும். அதே போல் இந்த பவானி அக்கா தொடர்ந்தும் இவ்வாறானவர்கள் வறுமை நிலையை போக்க வேண்டும். அனைவரும் சுவர்வன் அண்ணா வசந்தி அக்கா எல்லோரும் இந்த அகரம் ஜூட்டி நிறுவனத்தினூடாக தொடர்ந்து இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றி ஒரு கல்வியில் மிகுந்த அறிவுள்ளவராக்கி எதிர்காலத்தில் அவர்கள் யாரிலும் தங்கி வாழாத ஒரு சமூகமாக இந்த கல்வெளான் கிராமத்தை உருவாக்க வேண்டும் என அன்பாக கேட்டு தொடர்ந்து அனைவரது சேவைக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுக்கு அடிக்கங்க டோர்ச் செஞ்சு அடிக்கங்க அவை கடிங்க அங்க சரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து மிச்ச வீடியோவும் அட்டாச் பண்ணுவேன். ஏன்னா இவர் வந்து முதல் 20,000 ரூபா கொடுத்த வீடியோவும் அந்த நேசரி வீடியோ எல்லாம் நேசரின்ற இதெல்லாம் முடிஞ்சு கொண்டிருக்குது. கிணறுக்கு அவ்வளவு ரொம்ப ஏறிட்டுக்கு நடந்து போய் மற்றது வேறு என்ன உங்களை சொல்லணும். நர்சரிக்கு டேங்க் வண்டியாச்சு. அது பரதன் ஆஸ்திரேலியாவிலேருந்து அன்பளிப்பு செய்கிறார். மற்றது ராஜகுலேஸ்வரர் அண்ணா ஜெர்மனிலேருந்து அது வந்து ஒரு குழாய்க்கிணறு அடித்து கொடுத்தது. அதேமாதிரி இன்னொரு குழாய்க்கிணறு வந்து நாதன் அண்ணா ஜூக்கே அவற்ற வேலையும் முடியும். இன்னொரு ஒரு கிழமைக்கு எல்லா வேலையும் முடித்து மோட்டர் பூட்டி தொட்டியெல்லாம் கட்டிட்டேன். இவன் கட்டிட்டு வரைஞ்ச பக்கத்தில் நிற்கிறார். எல்லா வேலை முடிச்சா முடிஞ்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகரம் ஃபவுண்டேஷன் பேங்க் அக்கௌண்ட் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு பிறகு நீங்கள் என்னோ அந்த புது நம்பர் போடுவோம் பப்ளிக்கு, அதுக்கே கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தேவையான டொனேஷனை செய்து கொள்ளலாம். பாய் பாய் பாய்.